முன்னோர்கள் ஆதி மனிதர்கள் கண்டுபிடிச்ச அந்த மண் பாத்திரத்துல இருக்கு. அத மாதிரி இருக்கக்கூடிய அந்த மண் பாத்திரத்தை இப்ப நிறைய பேர் பயன்படுத்துறதே இல்லை, அதை சுத்தமா மறந்துட்டாங்க. அந்த மண் பாத்திரத்தை நம்ம எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கறதுதான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இப்ப டக்குன்னு போய் சில்வர் பாத்திரமோ இல்ல காப்பரோ நான்ஸ்டிக்கோ வாங்கிட்டு வந்தோம்னா உடனே நம்ம யூஸ் பண்ணிடுவோங்க. ஆனா மண் பாத்திரமா இருந்தாலும் சரி இரும்பு பாத்திரமா இருந்தாலும் சரி நம்ம உடனே அதை மாதிரி டக்குன்னு யூஸ் பண்ண முடியாது. அதுக்கு ஒரு சில விஷயங்கள் செஞ்சதுக்கு அப்புறம் தான் அதை பயன்படுத்தலாம். அதாவது அதை பழக்கணும், எப்போ சமையலுக்கு நம்ம அந்த பாத்திரங்களை பழக்கணும். அது எப்படி பழக்கிறதுங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். மண் பாத்திரத்தில் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது, அதை நம்ம பயன்படுத்துறதால நமக்கு எவ்வளோ நன்மைகள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத நம்ம மறந்துடுறோங்க. அதனால் நம்ம திரும்பவும் நம்ம முன்னோர்கள் பயன்படுத்துகிற அந்த மண் பாத்திரத்தையே பயன்படுத்தணும்னு நான் உங்கள்கிட்ட ஒரு வேண்டுகோள் வைக்கிறேங்க. எப்படி சுலபமான முறையில் அந்த மண் பாத்திரத்தை பழக்கலாங்கிறத தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நாங்கள் புதுசாக மண் பாத்திரம் வாங்கியிருக்கோங்க. இது எண்ணெய் சட்டி, மண்ணிலேயே செஞ்சது தாங்க. இது மீன் குழம்பு சட்டிங்க, இது சாம்பார் வைக்கிறதுங்க சாம்பார் சட்டி. இதோட விலைங்க 120 ரூபா, இதோட விலை 80 ரூபா, இது 140 ரூபாங்க. மொத்தம் மூணு சேர்த்து 340 ரூபாங்க. இதை நாங்கள் எப்படி பழக்கிறது, புதுசாக வாங்கின மண் பாத்திரத்தை நம்ம நேரடியாகவே அப்படியே பயன்படுத்திட முடியாதுங்க, அதை கொஞ்சம் நம்ம பழக்கணும். பல பேர் நிறைய வீடியோ போட்டிருக்காங்க மண் பாத்திரத்தை பழக்கிறது எப்படின்லாம். அவங்கவுங்க அவங்கவுங்களுக்கு தெரிஞ்ச விதத்தில் அதை செய்கிறாங்க. நாங்கள் எந்த முறையில் இந்த மண் பாத்திரத்தை பழக்கிறோங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. இப்போ இந்த மண் பாத்திரத்தை எல்லாத்தையும் ஒரு நாள் ஃபுல்லாக தண்ணியில் ஊற வச்சிடலாங்க. இது முழுங்குற அளவுக்கு இதை தண்ணியில் போட்டு வச்சிடலாங்க. ஒரு நாள் இல்லை ரெண்டு நாள் ஃபுல்லாகவே அந்த தண்ணியிலேயே அது இருக்கட்டுங்க. அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க இதை இப்போ தண்ணியில் போட்டு வச்சிடலாம். இப்போ நான் ஒரு பித்தளை குவளையில் அரை குவளை தண்ணி பிடிச்சிருக்கேங்க. அதுக்குள்ளே இந்த மண் பாத்திரங்களை ஒன்று ஒன்றா வச்சிடலாம். அங்கே பாருங்க, அந்த மண் பாத்திரம் வச்சோடனே அது உள்ள எவ்வளோ பபிள்ஸ் வருது பாருங்க. இப்போ அடுத்ததையும் அதுக்குள்ளே வச்சிடலாங்க. இப்போ இருக்கிற இன்னொன்னையும் அது உள்ளே வச்சிடலாங்க. இப்படி வச்சா அந்த காது உள்ளே போகலை, அதனால் நான் இப்படி சைடில் வைக்கிறேங்க. எவ்வளோது ஏர் பபிள்ஸ் வருது நீங்களே பாருங்கள். ஒரு நாளோ ரெண்டு நாளோ நீங்கள் வச்சுக்கிங்க, உங்களுக்கு எவ்வளோ எப்படி வசதிப்படுதோ அதுபடி செய்யுங்க. நான் இதில் இப்போ மதியானம் 12 மணி ஆகுது, இன்றைக்கி ஹாஃப் டே இருக்கும், இல்லை நாளைக்கு ஒரு நாள் ஃபுல்லாக நான் அதில் வச்சுருப்பேங்க. மறுபடியும் இதை எடுத்து என்ன செய்யலாங்கிறத நான் காமிக்கிறேன். இது தெரிஞ்சவங்களுக்காக நான் போடலைங்க, புதுசாக இப்போ தான் நான் மண் பாத்திரம் வாங்குகிறேன், அதை எப்படி செய்யணும்னு எனக்கு தெரியல அப்படிங்கிறவங்களுக்காக மட்டும்தாங்க நான் போடுறேன். நானே நிறைய மண் பாத்திரங்கள் வாங்குவேன், ஆனால் அடிக்கடி நான் அதை உடச்சிடுவேங்க. அதுதான் என்கிட்ட உள்ள ஒரு பிரச்சனை. ஏன்னா நான் பார்த்து பத்திரமாக யூஸ் பண்ண மாட்டேன். கொஞ்சம் வேகமாக வச்சேன்னு வச்சிங்களேன், நான் வேலைக்கு கிளம்புற அவசரத்தில் கொஞ்சம் வேகமாகலாம் வைக்கக்குள்ள அது உடஞ்சிருங்க. இப்போ நம்ம தண்ணிக்குள்ளே ஊற வச்சோம் இல்லைங்களா, அந்த சட்டியெல்லாம் இப்படி கழுவுன மாதிரி எடுத்துக்கலாங்க. எடுத்து வெயிலில் ஒரு நாள் ஃபுல்லாக காய வச்சிடலாம்.
அழகா இருக்குல இதெல்லாம் மண் வாசனை செமையா அடிக்குதுங்க தண்ணியிலேருந்து எடுத்த சட்டியெல்லாம் இப்போ நான் எங்கள் வீட்டு பால்கனியில் காய வைக்கிறேங்க ஒரு நாள் ஃபுல்லாக இது இங்கே காயிட்டுங்க மதியம் வரைக்கும் தான் இங்கே வெயில் இருக்கும் அதுக்கப்புறம் நாங்கள் மொட்டை மாடியில் கொண்டு போய் காய வச்சுருவோம் காஞ்ச மண் சட்டியெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டோம் அதில் கஞ்சி ஊற்றி தாங்க நம்ம பழக்க போகிறோம் அதனால் நான் அந்த சின்ன சட்டியில் சாதத்தை நேரடியாக வடிச்சிட்டேங்க ஏன்னா எப்படியா இருந்தாலும் அதில் கஞ்சி தான் நம்ம ஊற்ற போகிறோம் அதனால் நான் ஃபஸ்ட்டு அதில் கஞ்சியை வடிச்சிட்டேன் இப்போ நம்ம ரெண்டு சட்டிக்கும் கஞ்சி பாதியளவு ஊற்றிருக்கேங்க பாக்கி தண்ணி ஊற்றி கலந்துருக்கேன் ஏன்னா அந்த சட்டி ரெண்டும் ஃபுல்லாக நிறையணுங்கிறதுக்காக இப்போ நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய இந்த மூணு சட்டியையுமே கேஸ் ஸ்டவ்வில் வச்சிடலாங்க வச்சு ஸ்டவ்வை ஆன் பண்ணிடலாம் மூணு சட்டியிலையுமே கஞ்சி தண்ணி தாங்க இருக்குது கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் அதை கரண்டியை வச்சு நல்லா கிண்டி விட்டுடுங்க மூணுமே நல்லா கொதி வரணுங்க நல்லா கொதித்த உடனே சட்டியெல்லாம் இறக்கி வச்சிடலாம் இப்போ எண்ணெய் சட்டியில் இருக்கக்கூடிய கஞ்சி தண்ணி நல்லா கொதிக்குது பாருங்கள் இதை இறக்கி கீழே வச்சிடலாம் கீழே நம்ம இறக்கி வச்சு அதில் இருக்க கொதி இன்னும் அடங்கவே இல்லை பாருங்கள் அது கொதிச்சுக்கிட்டே இருக்குது சட்டியில் இருக்கக்கூடிய கஞ்செல்லாம் கிண்டி விட்டுக்கலாம் சட்டியும் இப்போ கொதிச்சிட்ருக்கு பாருங்கள் இதை இறக்கி வச்சோம் அந்த கொதி இன்னும் அடங்கலை இப்போ இந்த சட்டியும் நம்ம இறக்கிடலாம் கொதிக்குது பாருங்கள் நல்லா இதுவும் இறக்கி வச்சோம் இன்னும் அந்த கொதி அடங்கலை பாருங்கள் எவ்வளோ ஸ்பீடாக கொதிக்குது பாருங்கள் இந்த மூணுமே நல்லா ஆறட்டுங்க இப்போ மூணு சட்டியுமே நல்லா ஆறிட்டுங்க இப்போ நம்ம கொஞ்சம் இதை வாஷ் பண்ணுறதுக்காக தோசை மாவு நான் எடுத்திருக்கேன் நீங்கள் எப்போவுமே மண் பாத்திரமாக இருந்தாலும் சரி கல் பாத்திரமாக இருந்தாலும் சரி இல்லை மரத்தில் செஞ்ச பாத்திரமாக இருந்தாலும் சரி அதை சோப் போட்டு வாஷ் பண்ணக்கூடாது உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய கல்ல மாவு இல்லைனா அரிசி மாவு இல்லை தோசை மாவு இட்லி மாவு எதுவாக இருந்தாலும் சரி அதை வச்சு அதை விளக்கி கழுவுங்க நல்லா இருக்குங்க சோப்புனா அதை அந்த சோப்பு வந்து அதை அப்சர்வ் பண்ணிக்குங்க அது நமக்கு கெடுதல் இதுனா நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது இப்போ மூணு சட்டியுமே நல்லா விளக்கி கழுவிக்கலாங்க இப்போ நம்ம வானொலியை அடுப்பில் வச்சுருக்கேன் அதில் இருக்கக்கூடிய தண்ணி போகட்டுங்க அதை கரண்டியால் இதை மாதிரி செஞ்சிங்கன்னா அந்த தண்ணிலாம் போயிடும் இது வீட்டில் காய்ச்சின நெய் தாங்க ஃப்ரெஷ்ஷாக காய்ச்சினது அதுலேருந்து ஒரு ஸ்பூன் நெய் எடுத்து விட்டுருக்கேன் ஒரு கை அளவு தேங்காய் பூங்க இதை நல்லா வதக்கிக்கலாங்க அந்த தேங்காய் பூ சட்டி ஃபுல்லாக பரவுற மாதிரி நல்லா வதக்கிக்குங்க ஏன்னா நெய்யும் தேங்காய் பூவும் சேர்ந்து வதக்கும்போது நம்ம செய்யக்கூடிய எல்லா சமையல்லையும் அந்த வாசனை வரும்னு சொல்லுவாங்க எங்கள் பாட்டிலாம் சொல்லியிருக்காங்க அதனால தாங்க இப்படி செய்கிறேன் இப்போ அடுத்தது இன்னொரு சட்டியையும் வச்சு இதை மாதிரி செஞ்சுக்கலாங்க அந்த சட்டி காஞ்சிருச்சு இப்போ அதில் நான் நெய் ஒரு ஸ்பூன் விட்டுக்கிறேன் ஒரு கை தேங்காய் பூவை சேர்த்துக்கிறேன் இதையும் நல்லா வதக்கலாம் அந்த தேங்காய் பூ சட்டி ஃபுல்லாக பரவுற மாதிரி நல்லா வதக்குங்க இதே போல் இன்னொரு சட்டியையும் போட்டு அதுலேயும் நெய் விட்டு தேங்காய் பூ போட்டு வதக்கி எடுத்துக்கலாங்க இப்போ வதக்கி வச்சுருந்த தேங்காய் பூவெல்லாம் ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு சட்டியை கவுத்து வச்சிடலாம் இதே மாதிரி மூணு சட்டியுமே செஞ்சுக்கலாம்
இப்போ நான் தேங்காய் எண்ணெய் தாங்க எடுத்திருக்கேன். அந்த தேங்காய் எண்ணெயை அந்த சட்டிக்கு பேக் சைடு தடவணும். சூடாக இருக்குங்க, கை சுட்டுட போகுது. நானே அப்படியே பட்டும் படாமும் தடவிக்கிட்டு இருக்கேன். இல்லைனா ஒரு கிளாத்து இல்லை தேங்காய் நார் ஏதாவது இருந்தால் அதை வச்சு தடவிக்கோங்க. நான் கிளாத் வச்சு தடவுறேன் பாருங்கள், ஹீட்டு தாங்கலை, ஓரளவுக்கு தான் தாங்குச்சு. இதே மாதிரி மூணு சட்டிலையுமே நம்ம தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ணிடலாம். இப்போ இந்த சட்டியையும் அது மாதிரி செஞ்சுக்கலாங்க. அவ்வளோதாங்க, வேலை முடிஞ்சிருச்சு. நம்ம இப்போ மண் பாத்திரத்தை எல்லாத்தையும் பழக்கிட்டோங்க. இப்படி தான் இருக்கும் பழக்கினதுக்கு அப்புறம். இதில் நம்ம வகை வகையாக பலகாரங்கள் அல்லது நம்ம குழம்பு பிரியாணி எல்லாமே செஞ்சு சாப்பிட்லாங்க. நான்வெஜ் சாப்பிட்றவங்களா இருந்தால் நான்வெஜ் குழம்பும் வச்சுக்கலாம், வறுவலும் செய்யலாங்க. என்னென்ன உங்களுக்கு பிடிக்குதோ அது எல்லாமே இதில் நம்ம சமைச்சு சாப்பிடலாம். நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச சமையலை இந்த மண் பாத்திரத்தில் செஞ்சு சாப்பிடுங்க. வாங்க இப்போ நான் சமைக்க போகிறேன். எங்கே போகிறீங்க? சமையலுக்கு. பார்த்து பத்திரமா போங்க. அவங்க சமைக்க போகிறாங்களாம். சரி, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்துக்கு பெல் ஐக்கான் டச் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய் பாய். பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க.